இந்த சனாதன தர்மத்துக்குன்னு இருக்கிற சில நன்மைகளையும் சொல்லணும். இப்ப குற்றங்கள் என்ன, குற்றச்சாட்டுக்கு பதில் என்ன, சமாதானம் என்னங்கறத பார்த்தோம். அதே போல இங்க நன்மைகள் இருக்கே, முதல் நன்மை அதிருஷ்டமா இருக்கிற அனைத்து கேள்விகளுக்கும் பதில் இங்குதான் உண்டு. கண்ணுக்கு புரியாதவை, கண்ணுக்கு தெரியாதவை, விஞ்ஞானம் தாண்டி இருக்கக்கூடியவை அனைத்துக்கும் மெஞ்ஞானம் சனாதன தர்மத்தில் தான் பதில். ஒன்றும் இரண்டாவது முக்கியம், அஹிம்சை அஹிம்சை அஹிம்சை, ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யம், இரக்கம் தயா இரக்கம் தயா, இதை இடைவிடாமல் சொல்லக்கூடியது வேதங்கள் தான், சனாதன தர்மம் தான். அஹிம்சை தான் இருக்கிறதுலயே சிறந்த தர்மம். ஜீவகாருண்ய தய இரக்கம் இருந்துடுத்துனால் நீ அஸ்வமேத யாகம் பண்ண வேண்டாம், ராஜசூய யாகம் பண்ண வேண்டாம், அனைத்து யாகத்தையின் படமும் உனக்கு கிடைச்சிருங்கிற அஹிம்சை சனாதன தர்மத்தின் சிறப்பான அம்சம். தனி மனித ஒழுக்கம், அது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம கூட்டமா இருக்கோம், இவர் தப்பு பண்ணிருக்கார், இருந்தாலும் நாம எல்லாம் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவா, அதனால தப்பு பண்ணவர்களை நாம விட்டு கொடுத்துடக்கூடாது, அதை நன்னா மூடி மறைத்து கொண்டு கோஷம் போட்டு எல்லாரையும் காப்பாத்தினோம். இந்த வழக்கமே சனாதன தர்மத்தில் கிடையாது.